வணக்கம் பிள்ளைகளே, சிங்களம் கற்போம் பாகம் 5 உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவினூடாக குடும்ப உறுப்பினர்களை எவ்வாறு அழைப்பது தொடர்பாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். அன்பு மாணவர்களே, இந்த சுய கற்றல் காணொளியில் கவனமாக கற்று பயன்பெறுங்கள். முதலாவது சொல் அம்மா. சிங்களத்திலும் அம்மா என்றுதான் கூறுவார்கள். இரண்டாவது சொல் அப்பா, தாத்தா. மூன்றாவது சொல் அக்கா. சிங்களத்திலும் அக்கா என்றுதான் கூறுவார்கள். நான்காவது சொல் அண்ணா, ஐயா. ஐந்தாவது சொல் தம்பி, மல்லி. ஆறாவது சொல் தங்கை, நங்கி. பாட்டி, ஆச்சி. தாத்தா, சியா. அம்மாமார், அம்மலா. அப்பாமார், தாத்தலா. அக்காமார், அக்கலா. அண்ணாமார், ஐயலா. தம்பிமார், மல்லிலா. தங்கைமார், நங்கிலா. தாத்தாமார், சீயலா. பாட்டிமார், ஆச்சிலா. அன்பு மாணவர்களே, இனி கற்ற விடயங்களை நினைவுபடுத்தி பார்ப்போம். அன்பு மாணவர்களே, உங்களுக்கான வினா. உங்களுக்கு சில சொற்கள் தரப்பட்டுள்ளன. இந்த சொற்களை சிங்களத்தில் எவ்வாறு கூறுவது என்பது பற்றி நீங்கள் கூறுங்கள். அப்பா எவ்வாறு கூறுவது? தாத்தா என்பது சரியான பதில். இரண்டாம் வினா, தாத்தாவை எவ்வாறு சிங்களத்தில் கூறுவது? சீயா என்பது சரியான பதில். மூன்றாம் வினா, தங்கையை எவ்வாறு சிங்களத்தில் கூறுவது? நங்கி என்பது சரியான பதில். அடுத்ததாக, அம்மாமார் என்பதை எவ்வாறு சிங்களத்தில் கூறலாம்? அம்மலா என்பது சரியான பதில். அடுத்ததாக, அண்ணாமார் என்பதை எவ்வாறு சிங்களத்தில் கூறலாம்? ஐயலா என்பது சரியான பதில். மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்பட்ட 5 வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் கூறினீர்கள் என்பதனை பதிவிடுங்கள். 5 சரியாக விடையளித்த மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். அன்பு மாணவர்களே, இனி நீங்கள் சிங்கள மொழியை பேசுவதற்கு பயப்பட தேவையில்லை. எங்களுடைய புலமை ஒளி சுயக்கற்றல் காணொளியூடாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அன்பு மாணவர்களே, அன்றாட செயற்பாடுகளின் போது சிங்கள சொற்களை பயன்படுத்துங்கள். அப்போதுதான் உங்களுக்கான மொழி தேர்ச்சி விருத்தி அடையும். அன்பு மாணவர்களே, இந்த காணொளியை நீங்களும் கற்று உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்று கற்றல் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.